அறைக்கான நேரம். நான் தான் சுஜித். நான் குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ராஜா இருந்தாராம். அவளுக்கு பேராசை ரொம்ப அதிகமா. ஒரு நாள் கடையில கிட்ட நான் எது தொட்டாலும் தங்கமா மாறணும் அப்படின்னு வரம் கேட்டாராம். அக்கடை உள்ள அவன் முன்ன தோன்றி, சரி அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னாராம். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிச்சான். அவர் ஓடி ஓடி இல்லா பொருள் தொட்டு பார்த்தாராம். இல்லாம் தங்கமா மறிச்சான். ஒரே குஷியா இருந்தாராம். ரொம்ப நேரம் இல்லாத தொட்டு பார்த்ததுல அவள் கலப்பாயிட்டாராம். உடனே பசி வயிற்று கிழிச்சான். உடனே வேலைக்காரன் கூப்பிட்டு, எனக்கு உணவு கொண்டு வாங்க, எனக்கு உணவு கொண்டு வாருன்னு கேட்டாராம். சரின்னு வேலையாட்களும் சாப்பாடு கொண்டு டேபிள் வச்சாங்களாம். இவரும் ஆசையா சாப்பாடு தொட்டாராம். உடனே தங்கமா மறிச்சான். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். சரி இன்னும் பூரா உணவு பொருங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். ஆனா எல்லாமே தங்கமாயிடுச்சான். கடைசி வரைக்கும் அவன் ஒண்ணுமே சாப்பிட முடியலையா. அப்போ பார்த்து அவரோட ஆசை பொண்ணு ஓடி வந்து பான் அப்படின்னாலாம். அந்த ராஜாவும் அந்த பொண்ணை தொட்டாராம். உடனே அந்த பொண்ணு தங்கமா மறிச்சான். அப்பதான் ராஜா தவறு ஊழிச்சான். திரும்ப கடவுள்கிட்ட போய், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பேராசை பெரு நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வரத்தை திரும்ப வாங்கினு கேட்டாராம். அந்த கடவுளும் அதே செய்தாராம். பேராசை பெரு நஷ்டம். இந்த கதை புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.